கொரோனாவிற்கு பிந்தைய காலத்தில் உலக அளவில் இயற்கைக்கு மதிப்பளித்து பூமி தாயை வலுவாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியிருக்கிறார். G20 நாடுகளின் 15வது உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் நேற்று உரையாற்றிய அவர் அந்த நாடுகள் உடனான ஆலோசனை திருப்திகரமான வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டார். தற்போதைய பெருந்தொற்றிலிருந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி உலக நாடுகள் நிச்சயம் முன்னேறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த இணையதள உச்சி மாநாட்டை சவுதி அரேபியா சிறப்பாக நடத்துவதற்கு அந்த நாட்டிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளிலும் தொழில்நுட்பம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும், விரிவான திறமைகளை உருவாக்க வேண்டும், வெளிப்படையான ஆட்சியை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆகிய முக்கிய மூன்று அம்சங்களை பிரதமர் தமது உரையில் வலியுறுத்தினார். பசுமை கொள்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் இந்த கொள்கை பிரதிபலிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். 2 உலகப் போருக்கு பின்னர் உலகம் தற்போது எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய சவாலாக கொரோனா பெருந்தொற்று உருவாகியுள்ளதாகவும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு அனைத்து நாடுகளும் மீண்டு வர வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பொருளாதார மீட்சியோடு G20 நாடுகள் நின்றுவிடாமல் வேலைவாய்ப்பு, வர்த்தகம் மற்றும் பூமியை பாதுகாப்பதில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். G20 நாடுகளின் திறமையான செயல்பாடுகளுக்கு டிஜிட்டல் முறையிலான வசதிகளை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.